தமிழ் பிக் பாஸ் வீட்டுக்குள் பிரபல நடிகை மற்றும் தொகுப்பாளினி வெளியான முதல் நாள் புகைப்படம். குழப்பத்தில் மக்கள். பிரபல டிவியில் ஒளிபரப்பாகவிருக்கின்ற பிக் பாஸ் 4வது சீசனை எதிர்பார்த்து மக்கள் அனைவருமே காத்து கொண்டிருக்கின்றார்கள். சமீபத்தில் 2 ப்ரோமோ வெளியாகிய நிலையில் குறித்த நிகழ்ச்சி அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தொடங்கவிருப்பதாக தகவல்கள் கசிந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த சீசனிடம் கமல்தான் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க காத்திருக்கிறார். ஆனால் இதன் போட்டியாளர் யார் யார் என்பதை தெரிந்து கொள்ள மக்கள் பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சிகள் குறித்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிக்பாஸ் வீடு, நடிகை ராமியா கிருஷ்ணன், தொகுப்பாளினி டிடி என புகைப்படங்கள் வெளியாகி உள்ளது. இது உண்மையிலேயே சீசன் 4 உள்ள புகைப்படம் தானா அல்லது நெட்டிசன்கள் செய்த வேலையா என்பது தெரியாமல் மக்கள் இப்போது குழப்பத்தில் இருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்களும் போட்டியாளர்களாக இருப்பார்களா? கொஞ்சம் குழப்பம்தான் எல்லோருக்கும். இப்படி இருக்க நேற்றைய தினம் இணையதளத்தில் மற்றமொரு செய்தியும், பிக்பாஸ் பற்றிய மற்றமொரு செய்தியும் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது, முன்னாள் போட்டியாளரால் ஏற்படுகின்ற பிரச்சினை பிக்பாஸ் நிகழ்ச்சி நிறுத்தப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு மக்கள் மத்தியில் சற்று பிரபலம் அடைந்தவர்தான் மீரா மிதுன். இவர் பிக்பாஸ் வீட்டுக்குள் இருக்கும் போது உங்களுக்கே தெரியும், சேரன் மீது புகார் ஒன்றினை முன்வைத்தார். ஆனால் அதனை யாருமே பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தற்போது பிக்பாஸ் நிகழ்ச்சி 4ஆம் திகதி அல்லது 11ஆம் திகதி தொடங்கவிருப்பதாக எதிர்பார்த்து வருகின்ற நிலையில் மீரா மிதுன் இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குகின்ற கமல்ஹாசனை பயங்கரமாக வசைப்பாடி வருகிறார். சமீப நாட்களாக பல முன்னணி பிரபலங்களை குறிவைத்து சர்ச்சை காட்சியினை வெளியிட்டு வருகின்ற மீரா மிதுன் தற்போது காணொலி ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். குறித்த காட்சியில் சேரன் விவகாரத்தில் நடிகர் கமல்ஹாசன் தவறான முடிவை அறிவித்த தனது பிரபலத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தியதாகவும், சேரன் தன்னிடம் தவறாக நடந்த குறிப்பிட்ட காட்சி தனக்கு வேண்டும் என்றும், அது கிடைக்கவில்லை என்றால் இந்த ஆண்டு பிக்பாஸ் நிகழ்ச்சியை நடக்க விடாமல் ஸ்டே வாங்குவேன் என்றும் சவால் விட்டிருக்கின்றார் மீரா மிதுன். மேலும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை கமல் தொகுத்து வழங்க தகுதியே இல்லை என்றும் கூட மீரா மிதுன் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே நடிகை மீரா மிதுன் அருண் விஜய் நடித்து வருகின்ற அக்னி சரகு படத்தில் கமிட் ஆகியிருந்தார். ஆனால் அவருக்கு பதிலாக கமலின் மகள் அக்ஷரா ஹாசனை நடிக்க வைத்தனர். இதனால் கமல்தான் தன்னுடைய பவரை பயன்படுத்தி தன்னை அந்த படத்திலிருந்து நீக்கியதாக மீரா மிதுன் குற்றம் சாட்டி வருகிறார்.